ना வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் எல்லாரும் எப்படி அனுப்பணும் அப்படிங்கறத சொல்றேன் அப்படியே பாத்துக்கோங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி இருப்பேன் அந்த லிங்க் தொட்ட உடனே உங்களோட மொபைல்ல வந்து இந்த ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும் போட்டோ வித் சர்டிபிகேட் இப்போ எப்படி போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோ பாருங்க இந்த மாதிரி கிளியரா ஒரு போட்டோ எடுத்துக்கணும் சோ இந்த போட்டோ ஷேர் பண்ணிருக்கேன் அடுத்ததா உங்க பேர் யார் பேரை அப்லோட் பண்ணட்டோ நான் இவனேஸ் போடுறேன் டெல்லி பாபு டெல்லி பாபு டெல்லி பாபு உன்னோட டீடைல்ஸ் சொன்னா அப்படியே பண்ணிறேன் கிளாஸ் என்ன கிளாஸ் தானி Correct. ओके அடுத்து இங்க வந்து இதுதான் முக்கியம் அப்லோட் போட்டோன்னு போட்டுருக்கு சோ ஆட் ஃபைல கிளிக் பண்ணனும் கிளிக் பண்ண உடனே அப்லோட் அப்படிங்க கேக்கும் செலக்ட் फ्रॉम யுவர் டிவைஸ் னு சொல்லும் மொபைல்லயே இதே மாதிரி தான் காமிக்கும் அதனால இத கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்ல தான இருந்துச்சு அந்த போட்டோ எங்க இருந்துது ஆக்சுவலா அந்த போட்டோ எங்க இருந்தது வாட்ஸ்அப்ல இருந்தது சோ வாட்ஸ்அப்ல நான் என்ன பண்ணாத பார்த்துட்டு அத டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா 1 செகண்ட் இரு அத டவுன்லோட் பண்ணிடுவோம் போட்டோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிடணும் ஓகே இந்த போட்டோ போட்டுக்கோடா அதுல இல்ல இந்த போட்டோவை நான் கிளிக் பண்றேன் அத வந்து டவுன்லோட் பண்றேன் என்னோட சிஸ்டத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு சோ டவுன்லோட் ஆனது வந்து டவுன்லோட்ஸ்ல இருக்கும் என்னோட சிஸ்டத்துல டவுன்லோட்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு வந்து انا மொபைல்ல வந்து அது மொபைல் போன்லயே டவுன்லோட் ஆயிருக்கும் நீங்க கேமரால தான எடுப்பீங்க சோ உங்களோட மொபைல் போன்ல இது இருக்கும் இத பாருங்க இப்படி டவுன்லோட் பண்ணுவேன் யூனிஃபார்ம்லயே போட்டோ எடுக்கணுமா டீச்சர் என்னப்பா யூனிஃபார்ம்லயே போட்டோ எடு யூனிஃபார்ம்லயே எடுத்துருங்கமா அதுதான் நல்லது அதுக்கு அப்புறம் இப்போ செலக்ட் ஃபைல்ஸ் फ्रॉम யுவர் டிவைஸ் னு இருக்கு அத நான் கிளிக் பண்றேன் இப்போ இந்த ஃபைல் வந்து எங்க இருக்கும் டவுன்லோட்ஸ்ல இருக்கும் சோ இங்க பாரு இத நான் டபுள் கிளிக் பண்றேன் இந்த இடத்துல வந்துருச்சா இந்த இமேஜ் வந்துருச்சு அதுக்கு அப்புறம் நான் அப்லோட் அப்படினு கொடுத்துறேன் கொடுத்த உடனே இந்த இடத்துல இந்த மாதிரி காமிக்கும் அப்லோட் ஆறது அதுக்கு அப்புறம் இங்க வந்து இந்த வாட்ஸ்அப் இமேஜ் னு இருக்குலையா அந்த மாதிரி வரும் இது நீங்க இன்னொன்னு செய்யலாம் என்ன பண்ணலாம்னா இந்த படம் இருக்குல இதுக்கு வந்து நம்ம டவுன்லோட்ஸ்ல போயிடு பேரை மாத்தலாம் இப்படி கிளிக் பண்ணி இதுல ரைட் கிளிக் பண்ணீங்கனா அதுல ரீநேம் அப்படினு சொல்லிட்டு காமிக்கும் அந்த பேரை வந்து நீங்க மாத்தி உங்க பேரே கொடுத்தீங்கனா அந்த வாட்ஸ்அப் இமேஜ் அப்படிங்கிறதுக்கு பதிலா உங்களோட பேர் வந்து அதுல டிஸ்ப்ளே ஆகும் என்னடா இவ்வளவு நேரம் சுத்துது ஏனா எப்பவுமே நம்ம வந்து ரீநேம் நிறைய பாருங்க சார் டெல்லி பக்கத்துல டெல்லிக்கு பக்கத்துல ஆ என்ன இருக்கு ரெட்டலா இன்ட் போட்டுல அடிச்சா அது பக்கத்துல ரீநேம் பாருங்க சார் அப்படியா அத பாக்கலடா பேருக்குல சரி இப்போ இங்க வந்து நானே டெல்லி பாபு அம்மா நான் இன்னைக்கு தான பார்த்தேன் நானே அத டெல்லி பாபு அப்படி மட்டும் போட்டுறேன் போட்டுட்டு வெளியில கிளிக் பண்ண உடனே இந்த பேர் இப்ப மாறிடுச்சு இப்போ நான் என்ன பண்றேன் மறுபடி ஃபார்ம் போறேன் இத டெலீட் பண்ணிட்டேன் இப்போ பாரு ஆட் ஃபைல் கொடுக்கறேன் இங்க அப்லோட் எனேபிள் ஆயிருக்கு இது பாரு ப்ளூ கலர்ல செலக்ட் ஃபைல்ஸ் फ्रॉम யுவர் டிவைஸ் கிளிக் பண்றேன் क्लिक பண்ணிட்டு இங்க நேரா டவுன்லோட்ஸ் ஓபன் ஆயிடுச்சு டெல்லி பாபு கிளிக் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா பேரோட வருது இல்லையா அதுக்கு அப்புறம் இங்க அப்லோட கிளிக் பண்றேன்
நான் டபுள் கிளிக் பண்ணேன், நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓபனும் கொடுக்கலாம். இப்ப டெல்லி பாபுன் வந்துடுச்சா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துடணும், அவ்வளவுதான். சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த போட்டோ எனக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, அவ்வளவுதான் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியே நீங்க எல்லாரும் உங்களோட போட்டோவை அப்லோட் பண்ணுங்க. இப்ப நான்